வணக்கம் நண்பர்களே, இது உங்களை இரவு பழனிசாமி. நம்ம வந்து நீட்டு தேர்வு வந்து நாளை மறுநாள் நடக்க இருக்குது. அதனால் வந்து நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் முதல்ல. அது மட்டும் இல்லாமல் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் எது வேணாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு நம்பிக்கையோடு பிள்ளைங்க தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதுக்காகவும், என்ன மாதிரி கட் ஆஃபு லாஸ்ட் இயர் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் 2 days பிஃபோர் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பதிவு பண்ணுறோம். ஸோ நீட் கட் ஆஃப் அனலைசிஸ் 2023, ஏன்னா 2023 என்ன கட் ஆஃப் இருந்துன்னு நம்ம பார்த்துருந்தோம்னா தான் நமக்கு 2024 நம்ம பிள்ளைங்க எவ்வளோ மார்க் வாங்கணும், நம்ம எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்காக ஒரு சின்ன ஒரு பதிவு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2023 பாருங்கள், கட் ஆஃப் வந்து நீட் மார்க் ஜென்ரல் மொத்தமாக இதை மாதிரி பாருங்கள், ஜென்ரல் தட் இஸ் பொதுவானது 7.5 தனியாக பார்ப்போம். ஸோ கடைசி கட் ஆஃப் இப்போ வந்து நம்ம வந்து கேட்டகரி பிரிச்சிருக்கோம், ஓப்பன் காம்படிஷன். மேக்ஸிமம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓப்பன் காம்படிஷன்லேருந்து எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்தாலும் ஓப்பன் காம்படிஷனில் போய் இது பண்ணிடுறாங்க. முதல்ல ரிசர்வேஷன் நமக்கு தெரியணும், ரிசர்வேஷன் எவ்வளவு, முதல்ல நமக்கு வந்து ஓப்பனை வந்து 31%, அப்புறம் வந்து பிசி வந்து 26.5, அப்புறம் வந்து பிசிஎம் வந்து 3.5. ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்பிசி வந்து 20%, எஸ்சி வந்து 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. ஓகே, இது நமக்கு தெரியணும் ரைட்டா. சரி, இப்போ கட் ஆஃபில் என்ன நம்ம பார்த்தோம்னா, இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஓசி. இப்போ ஓசி நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம் என்னென்ன பொசிஷன் பார்ப்போம். இப்போ ஓசியில் கவர்மெண்ட் காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் 602 மதிப்பெண்கள், கடைசி கட் ஆஃப் 602 மதிப்பெண்கள். செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து 537 சரிங்களா. இஎஸ்ஐ ஒரே ஒரு இஎஸ்ஐ நம்ம சென்னையில் இருக்க மட்டும்தான். இப்போ வந்து நமக்கு அதையும் நம்ம இப்போ சொல்லிடலாம். இன்ஃபேக்ட் மொத்தம் எவ்வளோ காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் காலேஜ், ஒரு இஎஸ்ஐ. ஸோ இஎஸ்ஐக்கு நமக்கு தெரியும் பாண்ட் இருக்குது, 1 லட்சரூபா நம்ம வருஷத்துக்கு பே பண்ணணும் சரிங்களா, அண்டு 1 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒரு தவிர 24 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, அப்புறம் 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது சரிங்களா. மொத்தம் வந்து 72+1 தட் இஸ் 73 காலேஜ் சரியா. ஸோ இப்போ இந்த இஎஸ்ஐ 616 வந்துருக்குது, அப்புறம் வந்து ப்ரைவேட் பாருங்கள், ஓசியில் ப்ரைவேட், ஓசியில் ப்ரைவேட் எவ்வளவு 502. தென் பிசி, பிசியில் பார்த்தீங்கன்னா கடைசி கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் வந்து 552. செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து 496, அப்புறம் வந்து இஎஸ்ஐ வந்து 497, அதுக்கப்புறம் ப்ரைவேட் 493. பாருங்கள் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபு கவர்மெண்ட் காலேஜ் வந்து 541, செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து 488, இஎஸ்ஐ வந்து 604, அதே மாதிரி ப்ரைவேட்டு 481. அதே மாதிரி எம்பிசி, எம்பிசியோட கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப், கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் 530, அண்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் 480, இஎஸ்ஐ 580, அதுக்கப்புறம் ப்ரைவேட் பாருங்கள் 472, அண்டு எஸ்சி ஷெடியூல் காஸ்ட் 454. ஜென்ரலாக கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஜென்ரலாக வந்து 454, செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து 398, அப்புறம் இஎஸ்ஐ வந்து 490, அண்டு ப்ரைவேட் வந்து 394. அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏ அருந்ததி இருக்கார் வந்து 3%, கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து 382, செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து 307, அப்புறம் இஎஸ்ஐ வந்து 422, ப்ரைவேட் 315. எஸ்டி ஷெடியூல் ட்ரைப்போட கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து 355. பாருங்கள் இதான் லாஸ்ட் கட் ஆஃப் பாருங்கள், ஹையஸ்ட் வந்து 602, இது 355. அதே மாதிரி எஸ்டியோட செல்ஃப் ஃபைனான்ஸ் கட் ஆஃப் வந்து 286. இப்போது அதில் டாப்பு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் ஓசியில் எவ்வளோ இருக்குது, 537 இருக்குது. அப்புறம் இஎஸ்ஐயில் எஸ்டி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா தட் இஸ் 447. ஸோ அதில் வந்து ஓசியில் பார்த்தீங்கன்னா 616, இதை பார்க்கணும் வேரியேஷன். அப்புறம் ஃபைனல் ப்ரைவேட் காலேஜ் எஸ்டிக்கு 301 மார்க்கு, ப்ரைவேட் காலேஜ் 301 மதிப்பெண்கள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதில் ப்ரைவேட் காலேஜ் டாப் ஜெனரல் கேட்டகரி ஃபுல்லாக 502.
ஸோ இந்த மார்க் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், நம்ம எவ்வளோ மார்க் வாங்கினா நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் 10 மார்க்கு கொஞ்சம் முன்னப்பண்ண வரும். ஏன்னா அதுக்கு இந்த லாஸ்ட் இயர் கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் எளிமையாக இருந்ததுனால இப்போ நீங்கள் எல்லா கேட்டகரியிலையும் வந்து இட்ஸ் எ டோட்டலாக வந்து ஒரு 22-23 மாதிரி மதிப்பெண்கள் வந்து ஏறிடுது லாஸ்ட் இயர் 2022-2023. சரிங்களா? ஸோ நம்ம எப்போவுமே சேஃப் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரியிலேருந்து ஒரு 15-20 மார்க் அதிகம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேஃப். அதே இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டம். என்னிக்குள்ள சூழல் காம்படிஷன் பயங்கரமாக இருந்துட்டுனால சப்போஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி என்ன கட் ஆஃப் பாருங்கள், இந்த கட் ஆஃப்லேருந்து அட்லீஸ்ட் 20 மார்க்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 20 மார்க் நீங்கள் எடுக்கணும் பாருங்கள், அப்போ உங்களுடைய லைஃப் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 7.5% நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போது இது வந்து 7.5% கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-12th வரைக்கும் படித்த பசங்களுக்குள்ளே 7.5% கட் ஆஃப். இப்போ பாருங்கள் இது வந்து டோட்டலாக இது வந்து ஓசி, இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் நம்ம இருக்குது, ப்ரைவேட் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட்டில் இது தான் டோட்டலாக எவ்வளோ எவ்வளோ பாருங்கள். ஓசியில் எதுவுமே இல்லை, 0. பிசி 357, பேக்வர்ட் கிளாஸ் 357, பிசி முஸ்லீம் 338, எம்பிசி 368. யோசி பாருங்கள் இதில் இந்த வேரியேஷன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எஸ்சி 336, எஸ்சிஏ 340. இங்கே பாருங்கள், ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் எஸ்டி 328. சரிங்களா? ஸோ எஸ்சிஏ வந்து இந்த மூணு கேட்டகரி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஏ கேட்டகரி அதிகமான மதிப்பெண்கள் இருக்குது கவர்மெண்ட் கேட்டகரியில். ஸோ நமக்கு 2024 நமக்கு 7.5% கட் ஆஃபில் நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ் போகணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரலில் நம்ம மெடிசனில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நீங்களும் இதில் அட்லீஸ்ட் 20-30 மதிப்பெண்கள். ஏன்னா 2023 கம்பேர் பண்ணல, 2022 கம்பேர் பண்ணல, 2023 வந்து இது வந்து கட் ஆஃப் ரொம்ப டக்குன்னு அதிகமாச்சு. அதே மாதிரி நமக்கு சேஃப் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியும் குறைஞ்சது 20-25 மதிப்பெண்கள் அதிகமாக சேஃப் கேட்டகரி வரணும்னா இவ்வளோ மார்க் வாங்கினா தான் ஈஸி. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம தேர்வு எழுதுவோம், தேர்வில் வெற்றி பெறுவோம். என்ன ஒரு ஜாப்னாலும் சரி சார், என்ன ஒரு படிப்புனாலும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருங்க. ஸோ வெற்றியும் தோல்வியும் வரும் போகும், அதனால் மெடிக்கல் கிடைக்கலையா அல்லது நம்மளால் நம்ம தேர்வு சரியாக எழுத முடியலையே அப்படின்னு வேலை முடிஞ்சதுன்னா ரைட்டு, முடியலைன்னா அதே மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருங்க. எல்லோரும் நல்ல முறையில் தேர்வு எழுதி உங்களுடைய விருப்பப்பட்ட ஒரு படிப்புக்கு செல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.